ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயலலிதாம இறந்ததுக்கப்புறம் அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ கலைஞர் கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் திமுகவிலையும் பிளவு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இடையான மோதலானது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸ்டாலின் கிட்ட அழகிரி எவ்வளவோ வந்து தன்னை கட்சியில சேர்த்துக்கும்படி சொல்லி பார்த்துட்டாங்க, ஆனால் ஸ்டாலின் வந்து அதை கேட்கவே இல்லை. அதனால இப்போ அழகிரி வந்து தன்னோட அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி கருணாநிதி சமாதி வரைக்கும் இரங்கல் ஊர்வலத்தை நடத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இரங்கல் ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா அழகிரியோட ஆதரவாளர்கள், திமுகவோட உண்மை விசுவாசிகள், ஸ்டாலினுக்கு எதிர்த்தவங்க, அதே மாதிரி கட்சியில் ஸ்டாலினால் நீக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்டோர் இந்த இரங்கல் ஊர்வலத்தில் கலந்துக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அழகிரி பார்த்தீங்கன்னா மெரினாவே மிரல்ற அளவுக்கு வந்து இரங்கல் ஊர்வலத்தை நடத்துகிறதா மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அழகிரி வந்து திமுக கட்சியில தன்னோட பலம் என்ன அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டியும் இந்த இரங்கல் ஊர்வலத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த இரங்கல் ஊர்வலத்துல சில அதிரடியான முடிவுகளும் எடுக்க போறதா அழகிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.